ஹலோ ஃபேம், எஸ்டர்டே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன், டுமாரோ ஒரு புது சீரீஸ் நம்மளோட சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு நான் வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னா சோல்ஃபில்மெண்ட். இந்த சோல்ஃபில்மெண்ட்டில் நம்ம எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸோ என்ன தான் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக மேக் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஏதோ ஒரு விஷயத்தை போய் பேச போகிறேன்னு வைங்களேன், உங்ககிட்ட பேசுகிற இதே விஷயத்தை தான் நான் பேசுவேன் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற பெர்ஸ்பெக்டிவே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கரியர் பற்றி பேசுவேன், லைஃப் மேட்ரு பற்றி பேசுவேன், தென் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுவேன், அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவான். இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். பட் நம்மளோட ஏஆர் ஸ்டஃப்ஸ் ஃபேமிலியில் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு தடவை கூட ப்ராமிஸாக நடந்ததே இல்லை. நானும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சோ ரொம்ப ஃபன்னியாவோ அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. பட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நமக்கு வேறு ஒரு சைடு இருக்குது. ஸோ என்னோடய ஏஆர் ஸ்டஃப்ஸ் இந்த ஃபேமிலிக்கிட்டையும் நான் அந்த மாதிரி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த சீரீஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட்லேருந்து எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இந்த கண்டென்ட்டை வந்து நான் மேக் பண்ணுறேன். இது வரைக்கும் மேக் பண்ண கண்டென்ட்டும் அந்த மாதிரி தான். பட் வந்து நீங்கள் கேட்குறீங்க அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பேசுறது வேற, பட் இதுவே என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பிடிச்சி பேசுகிற விஷயம் வேற. ஸோ அந்த மாதிரி இந்த சீரியஸ், இந்த சோல்ஃபில்மெண்ட்ல வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா, அப்புறம் நம்மளோட லைஃப் மேட்ரு, கரியர் மேட்ரு, கரியர் பற்றி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் இது வரைக்கும் நிறையவே பேசியிருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட. அந்த மாதிரி விஷயத்த இனிமேல் உங்ககிட்டையும் இந்த ஒரு சீரீஸ் மூலமாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இன்கேஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த டாப்பிக்கில் ஒரு மூணு பார்ட் இருக்குது. என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், நல்லா தான் இருக்குது, அட நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எப்படி தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி? ஏன்னா வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ லைக் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? லைக் பண்ணிங்க அப்படின்னா இது நீங்கள் பிடிச்சிருக்கு, நம்ம வந்து இதை மேக் பண்ணலாம், ரெகுலராக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக நான் பண்ண தான் போகிறேன், விச் மீன்ஸ் ஒரு மந்த்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பட் இதுவே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க, நிறையா லைக்ஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீக்லி 1 வீடியோ கூட கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். பிகாஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, ரொம்ப டீப்பாக ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பேசுகிறது. இன்றைக்கி இந்த சோல்ஃபில்மெண்ட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப வந்து ஸ்டடீஸ் பற்றி பேசி மொக்கையெல்லாம் போட மாட்டேன். ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் புதுசாக நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத, அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க அப்கிரேட் பண்ணுறது இல்லை, நம்ம சைட்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை இது இந்த வீடியோவில் இருந்தால் ஃபஸ்ட் வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் நவீன், நீங்கள் பார்க்குறது ஏஆர் ஸ்டஃப். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிகிட்ருக்கோம். மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர் ஸ்டஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு விஷயம், எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னோடனே நம்ம மைண்டுக்கு ஒன்று ஞாபகம் வரும் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிளோட உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு பொருளை பார்த்தாவோ அல்லது ஒரு பெர்ஃப்யூம் வச்சுக்குவோம், ஞாபகத்துக்கு வச்சுக்குவோம். சின்ன வயசில் நம்ம ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த பெர்ஃப்யூமை வந்து ரொம்ப வருஷம் கழித்து வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைமில் நடந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் எத்தனை பேர் இதே விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ஒரு பூவாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், இஃப் கேன் பி எனி திங் இன் திஸ் வேல்ட். சி சினிமா இலக்கு ஷெட். அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு மெமரிஸ் வரும். அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயம் மெமரிக்கு வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது, 6th படிக்கையில் குமார் குமார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் எனக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தான், எதுக்கு, கழுதையாக போகிறதுக்கு. ஸோ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மீம்ஸ்லாம் வந்து அந்த டயத்தில் தான் நல்லா நான் பார்த்தது, ஃபஸ்ட்டு மீம்ஸை பார்த்ததே அந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான். அந்த டைம் நிறைய நல்ல ரீச் இருந்துச்சு, நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டு தாறுமாறாக தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீம்ஸ் வந்து என்னை ரொம்ப வந்து ஆழமாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த மீம். ஏன்னா அதை வந்து நான் ரிப்பீட்டடாக நிறைய டைம் நிறைய பேஜஸில் வந்து பார்த்துருக்கேன் அந்த மீமை. அதாவது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான். அந்த மீமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேளுங்களேன், ஒரு காட்டு விலங்குகளுக்கு வந்து ஒரு ரேஸ் வைப்பாங்க. இப்போ டாக்னா டாக் ப்ரீடு ஃபுல்லாக அந்த மாதிரி ரேஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் செஃபர்டோ, ராட் வீலரோ அந்த மாதிரி டாக் ப்ரீட்ஸ்குள்ளே ரேஸு கிடையாது, டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்குள்ளே ஒரு ரேஸு. அதில் என்னென்னா இருக்கும்னா சிறுத்தை, புலி, சிங்கம், நரி. அதில் ஃபன்னியான விஷயம், கடைசியாக இருக்கக்கூடிய விலங்கு என்னென்னா பாட்டிலுக்குள்ளே ஒரு மீனை போட்டு அதையும் ரேஸ்குள்ளே வந்து கலந்துக்க வச்சுருப்பாங்க. இந்த மீம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். அந்த மீம் இருந்துச்சு அல்லது அதுக்கு ரிலேட்டடாக மீம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள்.
அந்த மாதிரி ஒரு மீம். ஸோ அந்த மீம் அது அப்படின்னு போட்டு கீழே ஒரு ஐன்ஸ்டீன் படத்தை போட்டு ஒரு அவர் எழுதின ஒரு கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது அவர் தான் சொன்னாரான்னு தெரியல கன்ஃபார்மாக. இந்த மீம் மூலமாக அவர்கள் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று போல் இருக்குது. இது வந்து முயல், நாய், நரி, சிங்கம், சிறுத்தை இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ஓட்டப்பந்தயம் வைக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மீம் வந்து கரெக்டு தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரே மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்கிறது, ரீட் பண்ண தெரிகிறது, அப்சர்வ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். அது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னோடனே எனக்கு மைண்டுக்கு வர்றது இது தான், இந்த ஐன்ஸ்டீனோட மீம் தான். ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் சார் வந்து காலேஜ் டைமில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு க்வெஸ்டின் மாதிரி எங்கள் கிட்டே கேட்டிருந்தார், வந்து படிக்கிறது, நாலேஜை கெயின் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம எப்படி பதில் சொல்லியிருப்போம்? இப்போ நான் அவங்கக்கிட்ட இதே க்வெஸ்டினை கேட்டால் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நல்லா படிக்கிறது, நல்லா படித்து வேலை பார்க்குறது, நல்லா வேலை பார்த்தா காசு நிறையா சம்பாதிக்க முடியும், மேரேஜ் பண்ண முடியும், லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். இந்த விஷயத்தை தான் ஒரு காமனான ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நம்ம வயசில் இருக்கிறவங்க எல்லோரும். நாங்களும் அஃப்கோர்ஸ் அதை தான் சொன்னோம். சார் வந்து சொன்னார், இல்லையே அதை நீங்கள் வந்து படிக்காமலே காசு சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நாங்கள் கொஞ்சம் அதி புத்திசாலித்தனமாக யோசிச்சு என்ன பதில் சொன்னோம் அப்படின்னா, படித்து வேலைக்கு போனால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த ஆன்சருக்கும் சார் வந்து லாக் போட்டார். என்னன்னா, ஏன்ப்பா படிக்காதவங்க காசு அதிகமாக சம்பாதிக்கவே இல்லையாப்பா, இது என்னப்பா பேச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கடைசியில் தெரிஞ்சு போச்சு அவருக்கு, இந்த பீரியடை நாங்கள் இப்படியே ஓச்சிருவோம், ஏதாவது நம்மளே சொல்லிடுவோம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவரே ஆன்சர் சொன்னார். அது என்னென்னா, ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம கற்றுக்கிறது, ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சம்மந்தமான அறிவை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைமில் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜாப் ஓரியன்ட் கோர்ஸாக தான் இருக்குது. முடித்தவுடனே வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துருக்கேன் வச்சுக்குவோம், என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கான். ஸோ நான் படித்த விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணால் எந்த புண்ணியமும் இல்லை, தெரிஞ்சுக்குவான். ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக சொன்னோம் அப்படின்னா இதுனா இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் அதனால் அவனுக்கு பெருசாக எந்த யூஸ்மே இல்லை. எண்ட் ஆஃப் த டே வந்து அவன் வேலையை பார்க்க தான் அவன் போவான். பட் இதுவே என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதில் ஒரு யூஸ் இருக்குது. சரி, அவன் வந்து நாலு எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற கோர்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இது எங்கள் சாரோட வந்து ஒரு பதில். இப்போது நாலேஜ்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓவராலாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சார் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனல் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எதுக்கு இன்றைக்கி நான் இந்த எபிசோடில் சம்மந்தமே இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசணும், அண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ரெண்டு பாயிண்ட் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த ஃபோன் எங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைண்ணா, ஃபோன் எங்கண்ணா வச்சேன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்குது. அந்த டைம் மிஷினை வச்சு நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிட்டு என் கையில் இருக்கிற இந்த ஃபோனை காமிச்சு, இந்த ஃபோனில் நீ வந்து ஒரு போர்ட்ரேட்டாக ஒரு வீடியோ எடுப்பா, ஒரு மக்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட்டாக ஒரு வீடியோ எடு, அந்த வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோவாக எடுத்து, 1 மினிட் வீடியோ ஒரு 4 வீடியோவாக எடுத்து நீ போஸ்ட் பண்ணு யூடியூப்பில். யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதில் நீ போஸ்ட் பண்ணு, மந்த்லி உனக்கு ஒரு 40,000-50,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்னைய முட்டா பையன்னு சொல்லுவாங்க. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்துல் கலாம் தாத்தா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பார், விவேக்கோட இன்டர்வியூவா இல்லை இன்னொரு பீப்புளோட ஒரு இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷில் தான் வந்து அந்த இன்டர்வியூ பேசுவார். நான் அதை நேற்று நைட்டே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், நாளைக்கு இந்த வீடியோவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. பட் எனக்கு கிடைக்கல, எடிட் பண்ணுற டைமிங்கில் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் வந்து அந்த கண்டிப்பாக அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அதில் வந்து சொல்லியிருப்பார், லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே முடிச்சுட்டு வெளியில் வராங்க, பட் நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் சின்னதாக மாடிஃபை பண்ணணும், நிறையா ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னு சொல்லி. இது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூவை. அது அப்படியே அந்த கிளிப்பை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மீம் பேஜ்லேயே இதிலேயே போட்டிருந்தாங்க. நான் சேவ் பண்ணி வச்சேனான்னு தெரியல, இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்கேஸ் இஃப் ஐ எம் ராங், நிறையா மாறி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்திருக்காது. பட் எஜுகேஷன் சிஸ்டம் தவிர மற்ற ஃபீல்டில், முக்கியமாக ஆன்லைன் ஃபீல்டில் எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட்
ரீசெண்டாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்டர்நெட்டுக்கும் இப்போ இருக்கிற இன்டர்நெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. என்ன தான் நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டமை நம்பி ஒரு 50% இருந்தாலும் அதர் 50% வந்து உங்களோட கிரேசி ஐடியாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எலான் மஸ்க்கு, தென் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸு, தென் வந்து பில்கேட்ஸு, இவங்க எல்லாமே அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு கேரேஜு, ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ஐடியா என்ன தான் நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பி இருந்தாலும் 50% நம்ம இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து நம்மளோட சைடு ஹஸில் வந்து பண்ணணும். பாதிக்கு பாதி நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் பர்சனல் பிராண்டிங் எப்படி பில்ட் பண்ணுறது, இது ரிலேட்டடாக நம்மளோட கரியர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அது சோல்ஃபில்மெண்ட்டில் வந்தாலும் வரும், அப்படி இல்லைனா நார்மல் சீரீஸில் வந்தாலும் வரும். பட் உங்ககிட்ட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட யூனிக்னஸை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உனக்கு எது வரும், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்ன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் வந்து யூடியூப்பை தான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னே நினச்சிக்கிட்டு யூடியூப் நான் வந்து எனக்கு செட் ஆகாது, யூடியூப் நான் யூடியூப் பற்றி பேசவே இல்லை ராசா, யூடியூப் தவிர இன்டர்நெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வழி இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத் வந்து பிடிச்சி பண்ணலை, சேர்ந்துட்டோம் படிக்கணும், சேர்ந்துட்டோம் வேலை பார்க்கணும், படித்ததுனால வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற நிலை மட்டும் இல்லாமல் அது தவிர சைடு கசில் நம்ம சைடில் பண்ணுற விஷயத்தையே மெயினாக எடுத்து பண்ண முடியும், அதுலேயும் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி மோர் ஆசம். சரி, இப்போ நான் வந்து இப்படி உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கு வழியும் நானே சொல்லிட்டா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் சோல்ஃபில்மெண்ட் சீரீஸில் நம்ம வந்து பார்ப்போம், எந்தெந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், உங்களோட யூனிக்னஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம், இதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபேம், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி சோல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற சீரீஸில் எபிசோட் 1 பார்த்தோம், எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி. இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இந்த சீரீஸை நான் வந்து ரெகுலராக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோக்கு 1000 likes நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே சோல்ஃபில்மெண்ட்டில் எபிசோட் 2 வந்து வரப்போகுது. அண்ட் அந்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டை எடுத்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ கெஸ்ஸிங்லேயே இருங்க, நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய். நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டஃப்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.